கேபிஎல் சென்டர் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிகே பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு நிஃப்டி பீஸ் அப்படிங்கிற ஒரு ஈடிஎஃப் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப நாளாக வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைப் போடுறேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் அதுக்கான நேரம் கிடச்சிது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பயனுள்ள வீடியோ தான் இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா எப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற அத்தனை பேருக்கும் உள்ள ஒரு பயனுள்ள ஒரு ஸ்கிரிப்டை பற்றி அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி எனக்கு விஷயம் தெரியும் விஷயம் தெரியாது அப்படிங்கிறவங்க அத்தனை பேருமே இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் தான் இந்த வீடியோ வந்து நம்ம டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோ பார்த்துட்ருக்கோங்க, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. என்னுடைய புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதை தவிர நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சோசியல் மீடியாவில் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி பீஸ் ETF. அது என்னடா நிஃப்டி பீஸ் ETF அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ நம்ம நிஃப்டி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நிஃப்டிங்கிறது இந்தியாவுடைய ஓகே இண்டெக்ஸ். ஓகே, ஸோ அது என்எஸ்னுடைய இண்டெக்ஸ் வந்துட்டு நிஃப்டி 50. ஓகே, ஸோ அதில் வந்துட்டு 50 கம்பெனிஸ்னுடைய, அதாவது இந்தியாவுடைய மொத்த என்எஸ்சியில் லிஸ்டாக இருக்கிற கம்பெனிஸில் 50 டாப் கம்பெனிஸ் எடுத்து அதை வந்து இண்டெக்ஸாக வந்துட்டு ஃபார்ம் பண்ணி அந்த இண்டெக்ஸை வந்து நம்ம ட்ராக் பண்ணிகிட்ருக்கோம். அந்த இண்டெக்ஸ் இஸ் ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்தியாவுடைய எக்கனாமியை ட்ராக் பண்ணுறது ஈக்குவல். ஓகே, ஸோ அப்படி வரும்போது நம்ம வந்து இந்த நிஃப்டியில் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும், நிஃப்டியில் வந்து ஆப்ஷனில் வந்து ட்ரேட் பண்ணலாம், ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணலாம். நிஃப்டியில் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சா ரெண்டு விஷயத்தில் ட்ரேட் பண்ணலாம், ஒன்று ஆப்ஷனு, இன்னும் ஃபியூச்சர். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது நிஃப்டியில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரே விஷயம் என்னென்னா, நிஃப்டியில் 50 கம்பெனிஸ் இருக்குது, அந்த 50 கம்பெனிஸ்லையும் தனித்தனியாக இன்வெஸ்ட் பண்ணணும். இதுதான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆனால் வாய்ப்பு. ஓகே, ஸோ பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதிகபட்சமாக 21 கம்பெனி இல்லை 22 கம்பெனி தான் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஃபார்ம் ஆகணும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் கம்பெனிஸ் வச்சிருக்கும் போது சே ஆக்சுவலி 10 கம்பெனி எடுத்த ப்ராஃபிட்டை இன்னொரு 10 கம்பெனி லாஸ் பண்ணிச்சுன்னா, ஸோ இட்ஸ் சம்திங் லைக் வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் மைனஸ் லாஸ்ஸுங்க சார் போது ஜீரோன்னு ஆகிடும். அதனால என்னன்னா, நீங்கள் வந்து போர்ட்ஃபோலியோ வந்து டைவர்சிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அதிகமான கம்பெனிஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது நான் நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறேன், அதே டைத்தில் என்னால் நிறைய கம்பெனிஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது, என்னால் செலக்டும் பண்ண முடியாது, நான் ஸ்டாக் மார்க்கெட்டு புதுசு இல்லை ஸ்டாக் மார்க்கெட் விஷயம் எனக்கு தெரிஞ்சாலும் என்னால் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ண முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது எந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ரைட்டான ஸ்கிரிப்ட், கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்பப்போலாம் வந்து டீப்பாக வந்து மார்க்கெட் கரெக்டாகதோ அப்போல்லாம் கண்ணை மூடிட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு என்ன ஸ்கிரிப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து நிஃப்டி பீஸ் நிஃப்டி ETF அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிஃப்டி ETFன்னு சொல்லலாம். ஓகே, இந்த நிஃப்டி ETFல நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு இந்த ETF வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் யார் பெஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு லிக்விடிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சுவலி ஏஎம் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க, அதாவது வால்யூம் இதில் வந்துட்டு யார் இதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஓவராலாக இந்த நிஃப்டி பீஸ் ETF அப்படிங்கிறது என்ன எடுத்திங்கன்னா, இது வந்து ஒரு ETF எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. ஓகே, இந்த ETFங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி தான். மியூச்சுவல் ஃபண்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அது வந்து அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு அந்த அவங்களுடைய அந்த ஓவரால் கம்பெனிஸ் வந்து ட்ராக் பண்ணி அதோட ஆவரேஜ் அமௌண்ட் வந்து அந்த NAV வேல்யூ வந்து ஈவினிங் அப்டேட் பண்ணுவாங்க. ஆனால் ETFன்னு வரும்போது அந்த மியூச்சுவல் ஃபண்டை டைரெக்டாக வந்து நீங்கள் விற்கிறது வாங்குறது ரியல் டைமில் மார்க்கெட் ஓப்பனில் இருக்கும்போது, மார்க்கெட் க்ளோஸ் மார்க்கெட் ஓப்பன் டைமிங்கில் இருக்கும்போது நீங்கள் பண்ணலாம் அப்படின்னா அதான் ETF. ஓகே, தட் இஸ் கால்ட் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. ஓகே, ஸோ இது நிஃப்டினா என்னன்னு தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் ETF என்ன தெரிஞ்சு. இந்த பீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்துட்டு இந்த மாதிரி ETF வந்து பீஸ்னு வச்சுருக்காங்க. இதை மொத முதல்ல லான்ச் பண்ணது இந்தியாவில் யார் லான்ச் பண்ணான்னா, ரிலையன்ஸ் நிப்பான் தான் லான்ச் பண்ணாங்க. குளோபலி கோல்ட்மேன் சாஷ்னு சொல்லிட்டு அவங்க லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2001 December 28 இதை லான்ச் பண்ணது வந்துட்டு ரிலையன்ஸ் நிப்பான். ஓகே, அதனால் வந்து இன்னை வரைக்கும் அதிகமாக அந்த எத்தனையோ கம்பெனிஸ் வந்துட்டு இப்போ வந்து ஆதித்யா பிர்லா இருக்கட்டும், ஸ்டேட் பேங்க் இருக்கட்டும், ஐசிஐசிஆர் இருக்கட்டும், எத்தனையோ கம்பெனிஸ் வந்து இதை லான்ச் பண்ணாலும் இன்னைய வரைக்கும் வந்துட்டு பாப்புலாரிட்டி அதிகமாக இருக்குது பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் நிஃப்டி பீஸ். காரணம் இவங்க தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க. ஓகே, ஸோ இதனால் வந்துட்டு இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ETF இதில் வந்து பார்த்துக்கிட்டேன் ETF செக்டரில். சரி, ஸோ இந்த நிஃப்டி ETF வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இதை வாங்கும்போது நீங்கள் எப்படி வாங்குறீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 50 கம்பெனிஸ் வாங்கினது ஈக்குவல். ஏன் அப்படின்னா, இவங்க இதில் உள்ள பணத்தை அந்த 50 கம்பெனிஸை வந்து நிறந்து போடுறாங்க. சரி, நீங்கள் வந்துட்டு 50 கம்பெனி நீங்கள் தனியாக வாங்கணும்னா அதுக்கான அமௌண்ட் வந்து தனியாக உங்களுக்கு ஒவ்வொரு கம்பெனிக்குள்ள தொகை வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ 50 ஸ்டாக்ஸ் வாங்கினா உங்களுக்கு அதிகமான தொகை தேவைப்படும். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்துட்டு 11,500 இன்றைக்கி வந்து
நிஃப்டினுடைய பீஸ் இடிஎஃப் வந்து கிட்டத்தட்ட 1230 ரூபா கிட்டத்தட்ட இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ 1/10 ரேஷியோவில் வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது வந்து நிஃப்டி 10,000 இது 1,000, நிஃப்டி 15,000 இது 1,500, அந்த மாதிரி கணக்கில். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது இது வந்து நீங்கள் வந்துட்டு நார்மலாக நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் வந்து ஒரு 145 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் இருக்குன்னா உங்களுடைய நிஃப்டி பீஸ் வந்து எவ்வளோ மூவ் ஆகும்னா டிவைடட் பை 1/10 நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 14 பாயிண்ட் வரும். ஒரு 100 நிஃப்டி பீஸ் இடிஎஃப் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு 1,500 லாபம் கிடைக்கும். ஓகே, இது ட்ரேட் பண்ணுறீங்கன்னா. ஓகே, ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படிங்கிறது பார்ப்போம். ஓகே, ஸோ அப்படின்னா என்ன இதில் நான் சொல்ல வரேன், நிஃப்டிக்கும் நிஃப்டி இடிஎஃப்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1/10. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதை வந்துட்டு நிஃப்டி வச்சிருக்கிறது வந்துட்டு நிஃப்டி சிம்ல நிஃப்டி பீஸ் வந்து வாங்குறதும் இல்லை வச்சிருக்கிறது வந்துட்டு சிம்லர் வந்து நீங்கள் நிஃப்டி வச்சிருக்க மாதிரி. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நிஃப்டி பீஸை வந்துட்டு இடிஎஃப் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த வால்யூம் அந்த லிக்விடிட்டி இதை பற்றி நம்ம இது அதிகமாக இருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு அப்படின்னா நேரத்தில் நிறைய பையர்ஸ் இருக்காங்க, நிறைய செல்லர்ஸ் இருக்காங்க, வாங்குறது விற்கிறது ஈஸியாக நடக்கும். ஸோ அதில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க, எது வந்து வால்யூம் அதிகமாக இருக்குது, எது லிக்விடிட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அடுத்த ஸ்லைட்ஸில் உங்களுக்கு காட்டுறேன். சரி, நிஃப்டி பீஸ் அப்படிங்கிறது ஏன் வந்து இது வந்து அப்படி ஒரு முக்கியமான ஒரு ஸ்கிரிப்ட், ஏன் வந்து இது டிஃப்ரெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து ட்ராக் பண்ணுது. அதனால் வந்துட்டு இண்டெக்ஸ் மேலே போச்சுன்னா இந்த நிஃப்டி பீஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இடிஎஃப் வந்து மேலே போகும், இண்டெக்ஸ் வந்து கீழே போச்சுன்னா இடிஎஃப்யும் கீழே போகும். ஓகே, ஸோ அதாவது இண்டெக்ஸ் என்ன ரிட்டர்ன் தருதோ அது அப்படியே வந்து இது தரப்போகுது. ஓகே, ஸோ அந்த விதத்தில் இது அப்படியே நிஃப்டியை ஃபாலோ பண்ணுறது. ஸோ இண்டெக்ஸ் இதில் வந்து நம்ம பண்ணும்போது எதை பற்றி கவலை பண்ணணும் அவசியம் இல்லைன்னா நம்ம டைவர்சிஃபிகேஷன் பற்றி கவலை பண்ணணும். ஏன்னா இதில் வந்து நம்ம ஒரு இதை வாங்கும்போது கிட்டத்தட்ட 50 ஸ்டாக்கிங் சேர்ந்து வாங்கின மாதிரி. அதே மாதிரி நம்ம இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் எடுத்துங்க 50 ஸ்டாக்கையும் வாங்கினா அந்த 50 ஸ்டாக்கை தனித்தனியாக மெயின்டைன் பண்ணுறது, அதை வந்துட்டு சப்போஸ் ஒரு கம்பெனிஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அதுலேருந்து எடுக்கிறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் நிஃப்டி 50 கம்பெனிஸ் வந்து ரீபேலன்ஸ் பண்ணுவாங்க, சரியாக பர்ஃபார்ம் பண்ண கம்பெனியை வெளியே எடுப்பாங்க. நீங்கள் அதே மாதிரி 50 ஸ்டாக் நீங்கள் இண்டிவிஜுவலாக மெயின்டைன் பண்ணும்போது அதே மாதிரி நீங்களும் வெளியே எடுக்கணும். இந்த இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் நிஃப்டி இடிஎஃப் வாங்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை எடுக்கும்போது இது எடுத்த மாதிரி ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் அந்த ரீபேலன்ஸிங்கில். ஸோ அந்த விதத்தில் நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது நிஃப்டி ETF இன்வெஸ்ட் பண்ணுறது நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈக்குவல். ஓகே, பிகாஸ் யூ ஆர் இன்வெஸ்டிங் இந்த ஃப்ரண்ட் 50 ஃப்ரண்ட் லைன் கம்பெனிஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி இப்போ நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு எடுத்துகிட்டீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர் பார், அதை ட்ராக் பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து ஃபண்ட் மேனேஜர் நமக்கு தேவையில்லை. ஏன் அப்படின்னா இந்த நிஃப்டிங் வந்து ஒரு இந்தியன் எக்கனாமி, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன சொல்கிறது ஒரு கவர்மெண்ட்டே வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணும். ஸோ ரொம்ப வந்து கவர்மெண்ட்டே அது வந்து கீழே போச்சுன்னா வந்துட்டு அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க, சரியாக பர்ஃபார்ம் பண்ணாத கம்பெனியை ரிமூவ் பண்ணுவாங்க, அதுக்கான மெஷர்ஸ் எடுத்து வந்துட்டு அந்த இதை வந்துட்டு நிஃப்டியை தூக்கி விடுறது பார்ப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது இது ஃபண்ட் மேனேஜர் பயாஸ் அதில் இருக்காது அந்த மாதத்தில் வந்துட்டு. ஸோ நிஃப்டி இடிஎஃப்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது அவங்களுக்கு மிகச்சிறந்த விஷயம். ஓகே, ஸோ அப்போ என்ன அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்துட்டு 12% ரிட்டர்ன் கொடுக்கும். ஓகே, மேக்ஸிமம் 16% வரைக்கும் வந்துட்டு செலத்தில் ரிட்டர்ன் இருக்குது ஆவரேஜாக. ஸோ மினிமம் எடுத்துகிட்டா வந்து 12% ரிட்டர்ன் இருக்குது, ஆவரேஜாக 16, மேக்ஸிமம் வந்து 24லாம் போயிருக்கு. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்துட்டு லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது பர்டிகுலர் எப்பப்பெல்லாம் உங்களுக்கு 150 பாயிண்ட் 200 பாயிண்ட் கரெக்ட் ஆகுது அப்பப்பெல்லாம் நீங்கள் வாங்கி இது பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் கொடுக்குற ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது வந்து நிஃப்டி இடிஎஃப் தான். ஸோ ஹவு இட் இஸ் லெஸ் ரிஸ்கி தென் பையிங் ஆக்சுவலி கம்பெனி ஸ்டாக்ஸ்னா இது ஏற்கனவே சொன்னேன். ஓகே, இந்த 50 கம்பெனிஸ் எடுத்துட்டிங்கன்னா இதில் எத்தனை செக்டர்ஸ் இருக்குன்னா 22 செக்டர்ஸ். ஓகே, நம்ம என்ன சொன்னோம் ஏற்கனவே ஒரு போர்ட்ஃபோலியோனா 21-22 கம்பெனிஸ் இருக்கும் அப்படிங்கும்போது 22 செக்டர்ஸ் நம்ம வச்சிருக்கோம் அப்படிமா நிஃப்டி இடிஎஃப் வாங்கும்போது 22 செக்டர்ஸுக்கே வாங்கினது ஈக்குவல். ஓகே, கண்டிப்பாக வந்துட்டு எல்லா செக்டரும் எல்லாமே ஒரே டைத்தில் வந்து ஃபெயிலியர் ஆக போகிறதுல ஒரு செக்டர் வந்து போனாலும் இன்னொரு செக்டர் காப்பாற்றும், இல்லை மொத்த செக்டரும் போனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா நம்மளுடைய டாலர் வேல்யூ வந்து அதிகமாகுது, நம்மளுடைய ருப்பி வேல்யூ வந்து கம்மியாகுது அப்படிங்கும்போது அந்த ஐடி கம்பெனிஸ் ஃபார்மா கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் வந்து இந்தியாவில் வந்து யூஎஸ் இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஎஸ்னுக்கு வந்து நமக்கு இந்தியாவுக்கு பணம் வரப்போகுது அப்படிங்கும்போது டாலர் அதிகமாக இருக்கும்போது நமக்கு வந்துட்டு இந்தியன் கரன்சி அதிகமாக அந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் விழுவப்படுதில்ல. ஸோ என்ன சொல்ல வர அப்படின்னா ஈவன் வந்து ரெண்டு விதமான மார்க்கெட், ஒன்று வந்து புல் மார்க்கெட், ஒன்று பியர் மார்க்கெட். பியர் நீங்கள் நிஃப்டி இடிஎஃப் இன்வெஸ்ட் பண்ணும்போது பியர் மார்க்கெட்டிலும் ஸ்டாக் விழுற அளவுக்கு நிஃப்டி வந்து விழுவ போகிறதில்ல. காரணம் என்னென்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் செக்டர்ஸ் இருக்குது, கண்டிப்பாக ஒரு சில செக்டர்ஸ் வந்து எந்த ஒரு பேட் டைத்துலையும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அது வந்து நிஃப்டியை வந்து தாங்கி நிற்கும். அதுதான் வந்துட்டு ஸோ இதனுடைய ரிஸ்க் ஃபேக்டரில் பார்க்கும்போது ரொம்ப ரிஸ்க் கம்மி வந்து, அதாவது நீங்கள் ஸ்டாக்குக்கும் வந்துட்டு நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, சரி, இவ்வளோ தூரம் வந்து நம்ம நிஃப்டியை பற்றி பார்த்தோம். அதாவது நிஃப்டிங்கிறது ஃபஸ்ட்டு நிஃப்டி வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து லான்ச் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது கிட்ட 50 கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ 50 கம்பெனி தனியாக மெயின்டைன் பண்ணலாம், டைரெக்டாக வந்து ஒரு டிசிஷனில் ஒரு ஸ்கிரிப்டில் மெயின்டைன் பண்ணலாம், அதுதான் நிஃப்டி இடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் இதில் பண்ணணும்னா எத்தனை அது பேர் இது மாதிரி வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க, எதில் நான் வாங்குறது, எந்த நிஃப்டி இடிஎஃப் வாங்குறது, ஏற்கனவே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிஃப்டி இடிஎஃப் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது எதில் வாங்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டா நிறைய கம்பெனிஸ் வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூடிஐ வச்சிருக்காங்க, ரிலையன்ஸ் இடிஎஃப், இன்வெஸ்கோ இந்தியா, எல்ஐசி, ஹெச்டிஎஃப்சி, கோடக்,
ஆதித்யா பிர்லா, ஐடிஎஃப்சி, எஸ்பிஐ, இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட வந்து மோர் தென் வந்து டென்னு வந்துட்டு நிஃப்டி ஈடிஎஃப்லேயே வந்துட்டு இது பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மோர் தென் டென் கம்பெனிஸ் வந்துட்டு தே ஆர் ஆக்சுவலி ஆல்சோ ரன்னிங் த ஈடிஎஃப் வித் நிஃப்டி. ஓகே, அதாவது ட்ராக் நிஃப்டியை வந்து ட்ராக் பண்ணுற ஈடிஎஃப் வந்துட்டு இவங்க வந்துலாம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது யார் இது வந்துட்டு அதிகமான வால்யூம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சில வால்யூம் கொடுத்துருக்கேன், அதுக்கு ஸ்கிரிப்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன், அதாவது சிம்பிள் நேம் நீங்கள் வந்து வாங்கணும்னா இங்கே வால்யூம் பார்த்தீங்கன்னா மூணு வந்துட்டு ஹையஸ்ட் வால் இருக்கும், 73,702 ரிலையன்ஸ், 1,27,000 வந்துட்டு கோட்டக்கு, அதுக்கப்புறம் 17,174 வால்யூம், அதாவது பர் டே வந்துட்டு இவ்வளோ வால்யூம் ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸினுடைய வேல்யூ வந்து பார்த்து 1,000 ருபீஸ் சம்திங் இருக்கும், கோட்டக்கினுடைய வேல்யூ வந்து 100-200 ருபீஸ் இந்த ரேஞ்சில் இருக்கும், ஐசிஐசிஐ வந்து 100-200. ஸோ இது 100-200 ரேஞ்சில் இருக்கிறதால உங்களுக்கு கோட்டக்கு வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த 1,000 ருபீஸ் ரேஞ்சிலே வந்து அதிகமான வால்யூம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து, மற்றதெல்லாம் வந்து வேல்யூ வந்து கம்மியானது. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுன்னு போனீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு இருக்கும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க, அந்த கம்பெனிக்கு ஒரு ஃபண்டு மேனேஜர், அதை மெயின்டைன் பண்ணுறது ஒரு ஃபண்டு மேனேஜர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் இருக்கு இல்லையா. இந்த இதை வந்து எதில் சார்ஜ் பண்ணுவாங்கன்னா அந்த அமௌண்ட்டில் வந்து நீ நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டில் சார்ஜ் பண்ணி ரிமைனிங் வேல்யூ தான் அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ஏபின்னு சொல்லுவாங்க, நெட் அசட் வேல்யூன்னு சொல்லிட்டு. அப்படி பண்ணும்போது அந்த அமௌண்ட்டு யாராக இருக்குது, எவ்வளோ அந்த கம்பெனி எவ்வளோ எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற அந்த மாதிரி கம்பெனிகளை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது யார் கம்மி யார் அதிகம் வித் ரெஸ்பெக்ட் டு வால்யூம் எடுத்துகிட்டா. ஸோ வால்யூமில் நம்ம வந்து ஒரு மூணு கம்பெனியை செலக்ட் பண்ண போகிறோம். அப்படி செலக்ட் பண்ண மூணு கம்பெனி எடுத்துட்டிங்கன்னா ரிலே கோட்டக்கு ஃபஸ்ட்டு வால்யூம் அதிகமாக இருக்குது, தட் இஸ் 1,27,000. ரெண்டாவது வந்து ரிலையன்ஸ் இடிஎஃப் 73,000. அதுக்கப்புறம் மூணாவது வந்து ஐசிஐசிஐ. ஓகே, இது வந்துட்டு கிட்டத்தட்ட 17,000. ஸோ இவங்க அதில் பார்த்தீங்கன்னா எகைன் வந்துட்டு இப்போ வந்து 100 ரூபா அப்படின்னா அதில் வந்து எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் வந்துட்டு இவங்க வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, கோட்டக்கு வந்து 0.14%, 0.1 வந்து ரிலையன்ஸு, இவங்க வந்து 0.05 வந்துட்டு ஐசிஐசிஐ எடுக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஐசிஐசிஐ லோயஸ்ட். ஓகே, ரிலையன்ஸ் வந்து ரெண்டாவது, மூணாவது வந்து கோட்டக். ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் ஸோ எதை வந்து நம்ம எடுக்கணும், மூணு இருக்குது அப்போ எதை எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் தான். ஏன் அப்படின்னா ரிலையன்ஸ் இட் வாஸ் ஸ்டார்டட் ஆக்சுவலி நம்ம ஃபஸ்ட் ஆக்சுவலி, அதனால் இன்றைக்கி வந்து அதனோட பாப்புலாரிட்டி அதிகம். ரெண்டாவது வந்துட்டு வால்யூம்லையும் அதிகம், அதே டயத்தில் மீடியம் ஆக்சுவலி எக்ஸ்பென்ஸ் ரெசியோ ஆக்சுவலி கம்பேர் பண்ண பாருங்கள் நடுவில் இருக்கும். ஓகே, ஸோ ஆவரேஜாக நான் பார்த்த வரைக்கும் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பையர் சைட்லையும் செல்லர் சைட்லையும் 2 lakh 2 lakh பீப்புள் இருப்பாங்க, அதாவது இந்த சைடில் வந்து டிமாண்டும் சப்ளையும் பார்த்தீங்கன்னா 2 lakh கிட்டத்தட்ட இருக்கும். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ரிலையன்ஸ் வந்துட்டு பாப்புலர். சரி, அடுத்து வந்தீங்கன்னா இதை நான் எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் ஜெரோதாவோட ஸ்கிரிப்ட் வந்து லாஸ்ட் பேஜில் வச்சிருக்கேன், அது உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஸ்டாக் எப்படி வாங்குறீங்களோ அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் நிஃப்டி பீஸ் அப்படி நிஃப்டி நீங்கள் எந்த ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிறீங்களோ, இப்போ ரிலையன்ஸ் எடுத்துகிட்டா நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறது ரிலையன்ஸ். ஓகே, ஸோ ரிலையன்ஸ் ஆக்சுவலி நிஃப்டி பீஸ் அப்படிங்கிற ஸ்கிரிப்டை நீங்கள் வந்து வாட்ச்லிஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டு அதில் நார்மலாக எப்படி பை பண்ணுறீங்களோ, உங்களுக்கு மார்க்கெட் ஆர்டரோ லிமிட் ஆர்டரோ எப்படி நீங்கள் பை பண்ணுமோ, நார்மலாக ஸ்டாக் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி பை பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் வந்து பை பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு மார்க்கெட் டயத்தில் 9:50-3:30 வரைக்கும் இந்த இதில் பை பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் எப்படின்னா வந்துட்டு மார்க்கெட்டில் மற்ற ஸ்டாக்ஸ் எப்படி ட்ரேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். சரி, இப்போ வந்து இதில் நம்மளோட என்ன சஜஷன் அப்படின்னா, இதை வந்துட்டு நம்ம என்ன இந்த வீடியோனோட டைட்டில் என்ன ஒரு மிகச்சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கிரிப்ட்ன்னு சொன்னோம். ஓகே, ஸோ அதனால் நம்ம எல்லாருக்கும் என்ன சஜஸ்ட் பண்ணுறோம், அதாவது ஸ்டாக் மார்க்கெட் புதுசாக வந்தவங்க இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆக்சுவலி இன்வெஸ்டர்ஸ் கூட, ஓகே இதில் வந்து ஒரு பங்கு வந்துட்டு ஒரு 5,000 இல்லை ஒரு 10,000 வந்து மாசம் மாசம் கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன். அது வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க எப்பப்பெல்லாம் டிப் இருக்கோ, 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் குறையுதோ, இல்லை வந்து எப்பப்பெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் போலிஞ்சர் பேண்டோடைய பாட்டம் லைன் தொடுதோ அப்பப்பெல்லாம் வாங்கி போட்டுகிட்டே இருங்க. அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு நல்ல வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதாவது வந்துட்டு நீங்கள் வந்து ஓவர் அதாவது வந்து நிஃப்டி வந்துட்டு எப்பப்பெல்லாம் கம்மியாக இருக்க வாங்கும்போது உங்களுக்கு நல்லா வந்துட்டு ஆவரேஜ் அவுட் ஆகி நல்ல வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ அதை தவிர பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். எப்படின்னா வந்துட்டு ஒரு 5,000 நீங்கள் நிஃப்டியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 30 இயர்ஸ்க்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூ வாண்ட் ஆக்சுவலி யூ வில் அமேஸ் இட். ஓகே, எவ்ரி மந்த் 5,000 இன்வெஸ்ட் பண்ணிங்க 30 இயர்ஸ்க்கு, அதாவது வந்துட்டு நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஆவரேஜ் ரிட்டர்ன் நிஃப்டினோடது எடுத்துட்டிங்கன்னா 12% ஆக்சுவலி காம்பவுண்ட் ஆன்வல் க்ரோத் ரேட்டு சிஏஜி எடுத்துட்டா 30 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா யூ வில் பி அமேஸ்ட். ஓகே, நீங்கள் எவ்வளோ பே பண்ணியிருப்பீங்கன்னா 18 லட்சம் பே பண்ணியிருப்பேன், உங்களோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி. ஓகே, ஸோ எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க 18 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட 2 கோடி, மோர் தென் ஆக்சுவலி 5 டைம்ஸ். ஓகே, அவ்வளோ அமௌண்ட் வந்து உங்களுக்கு கையில் இருக்கும். இதில் உங்களோட டாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் போனால் கூட மிச்சம் 1,85,00,000 உங்களோட பணம். ஓகே, ஸோ அதனால் என்ன சொல்ல வரனா, மற்ற ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் டிஎல்எஃப் வந்துட்டு கிட்டத்தட்ட 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணாங்களோ இன்றைக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ண சேம் அமௌண்ட் தான். காரணம் என்னென்னா ஸ்டாக் எப்போ
வேணால் வந்து எப்படி வேணால் கரெக்டாகலாம். ஆனால் வந்து நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நிஃப்டி வந்து இந்தியா எக்கனாமி, நம்ம கண்ட்ரி வந்து எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு க்ரோயிங் எக்கனாமி அப்படிங்கும்போது கண்டினியூவாக நம்ம கண்ட்ரி வந்து வளர்ந்துட்டு தான் இருக்க போகுது. அதனால தான் பார்த்திங்கன்னா ஃபாரின் ஆக்சுவலி ஃப்ளோ வந்துட்டு நமக்கு அதிகமாக இருக்குது, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருக்குது, எஃப்ஐ இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம்னா மற்ற நாடுகள்லாம் வளர்ந்த நாடுகள், வளர்றதுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது, நம்ம நாடு வந்து வளர்ந்துகிட்டு இருக்க நாடு அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து நல்லா வந்து க்ரோ ஆகும், க்ரோத் வந்துட்டு அதிகமாக இருக்குது. அதனால் நான் வந்துட்டு ஒவ்வொரு நியூ இன்வெஸ்டரையும், இன்வெஸ்ட்மெண்ட் தெரியாதவங்க கூட வந்துட்டு மார்க்கெட்டில் நீங்கள் இறங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பயன்படுத்த வேண்டிய ஒரு ஸ்கிரிப்ட், செலக்ட் பண்ண வேண்டிய ஸ்கிரிப்ட், இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது நிஃப்டி ஈடிஎஃப் தான். அது வந்து மாதம் மாதம் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ஜெரோதாவில் வந்து எடுத்து வச்சுருக்கேன், எப்படி ஸ்கிரிப்ட் இருக்குன்னு பாருங்கள், நிஃப்டி பீஸ் எப்படின்னு சொல்லிவிட்டு. அதே மாதிரி இங்கே ஓப்பன், அதே மாதிரி உங்களுக்கு நல்லா டேட்டாஸ் வரும். இதில் நீங்கள் பார்த்தா தெரியும் ஒன் இயர் ரிட்டர்ன் வந்துட்டு எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள், லாஸ்ட் ஒன் இயரில் 17.37% வந்துருக்கு. அதை தவிர இன்னொரு தகவல் என்ன, இதை வந்து நான் டைரெக்டாக ரிலையன்ஸ் வெப்சைட்டில் எடுத்தேன், ரிலையன்ஸ் நிப்பான் அசெட் கம்பெனி வெப்சைட்டில் எடுத்தேன். இதில் வந்து ரிலையன்ஸ் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2001 வந்து இந்த நிஃப்டி பீஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் 10,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்றைக்கி எவ்வளோன்னு பாருங்கள். 2018 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 18 வருஷத்தில் நம்ம 2019 134,649 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 13 மடங்கு அதிகமாக இருக்குது 18 வருஷத்தில். ஸோ எவ்வளோ ஆவரேஜாக எடுத்துட்டா கூட இங்கே வந்து பாருங்கள் ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு 1 இயரில் வந்து 16.36, 15.86, 3 இயரில், 5 இயரில் 12 பாயிண்ட், அதனால தான் நம்ம 12% எடுத்துக்கிட்டோம். சின்ஸ் இன்செப்ஷன் வந்து கிட்டத்தட்ட வந்து 16% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகே, மொத்தமாக ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது ஸோ இவ்வளோ அமௌண்ட் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக இதை இக்னோர் பண்ணாமல் நீங்கள் கிராஜுவலாக வந்துட்டு மாதம் மாதம் ஒரு சிப்பு பேஸில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இது ஒரு தலை சிறந்த, மிகச்சிறந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கிரிப்பு. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவல் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்பொழுது போல உங்களுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.